உத்தரிக்கும் ஆன்மாக்கள் வணக்கம் மாதம் நவம்பர் 3 நாள். உத்தரிக்கிற ஸ்தலம் உண்டென்கிறது திருச்சபையின் சத்திய விசுவாசமாம். தியானம். இயேசு கிறிஸ்துநாதர் சுவாமி இவ்வுலகத்திற்கு எழுந்தருளி வரும் முன்னே வரைந்த வரிவேத புஸ்தகங்களினாலும் அவருடைய ஸ்தானாதிபதிகளாயிருந்த அப்போஸ்தலர்களுடைய நிருபங்களினாலும் வேத பாரகர் அனைவரும் உத்தரிக்கிற ஸ்தலம் உண்டென்று திருஷ்டாந்தமாய் ஒப்பித்து கொண்டு வந்ததினாலே இவர்கள் சொல்லும் பரம நியாயங்களை இதிலே பற்றும் பற்றாய் காண்பிக்க வேண்டியதில்லை. துஷ்ட பதிதர்களை மறுப்பதற்கு இந்த நியாயங்களை அறிய வேண்டுமானால் இவைகளை வேத விளக்கமென்னும் புஸ்தகத்திலும் ஞான சஞ்சீவி என்னும் புஸ்தகத்திலும் இவை போன்ற பிற புத்தகங்களிலும் வாசிக்க காணலாம். மேலும் சத்திய வேதத்தை எங்கும் போதித்து ஸ்தாபித்த அப்போஸ்தலர்கள் நாள் முதற்கொண்டு இந்நாள் மட்டும் உத்திரைக்கிற ஸ்தலத்தில் உபாதிக்கப்படுகிற ஆத்மாக்களுக்காக ஜப வேண்டுதல்களையும் பூசை பலிகளையும் பண்ணுகிற சுகீர்த வழக்கம் பாரம்பரியமான முறையாய் நடந்ததுமல்லாமல் அந்தந்த காலத்திலே விளங்கின வேத பாரகரும் கிரந்த கர்த்தாக்களும் தெய்வீக சாஸ்திரிகளும் இந்த முறைமையை பக்தி வணக்கத்துடன் அனுசரிக்க வேண்டும் என்று கற்பித்து கொண்டு வந்தார்கள் என்கிறதற்கு சற்றாகிலும் சந்தேகப்பட இடமில்லை. அச்சிஸ்டர் ஆயப்பருக்கு சீடராயிருந்த அச்சிஸ்டர் சாந்தப்பர் என்னும் பாப்பானவர் பிரசித்திப்படுத்தின அப்போஸ்தலிக கட்டளைகளின் 8 அதிகாரத்தில் சொல்லுகிறதாவது, சர்வேஸ்வரனுடைய சமாதானத்தில் மரித்த நமது சகோதரருடைய ஆத்துமாக்களுக்கு ஆண்டவர் கிருபை செய்து அவர்கள் பாவங்களை பொறுத்து அவர்களை பிதா பிதாவான ஆபிரகாமுடைய மதியான மோட்சத்தில் சேர்த்து கொள்ளும்படி வேண்டிக் கொள்ளுவோமாக என்று சொன்ன பிற்பாடு அவர்களை குறித்து ஒரு நேர்த்தியான ஜபத்தை எழுதி வைத்திருக்கிறார். 150 ஆண்டில் இருந்த தெத்துள்ளியன் என்பவர் பெண் ஜாதியானவள் செத்த தன் புருஷனுடைய ஆத்துமத்திற்காக வேண்டிக் கொள்ள வேணுமென்கிற கவலையின்றி மறுகல்யாணம் பண்ணுகிறது தகாது என்றார். 150 ஆண்டில் மகா சாஸ்திரியான ஒரிஜன் என்பவர் எழுதினதாவது, இவ்வுலக யுத்தத்தில் இருந்து மறுலோகத்துக்கு போகிறவன் உத்திரைக்க வேண்டியிருப்பதால் செத்தவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறது கடனும் பிரயோசனமும் உள்ள வழக்கமாம் என்கிறார். 150 ஆண்டில் மகா சாஸ்திரியாகவும் அர்மேனியா தேசத்தில் சத்திய வேத விளக்காகவும் துளங்கின அர்ச்சிஸ்டர் எபிரேம் என்பவர் சாகப்போகிற தருணத்தில் தனக்கு அருகே இருந்த தன் சீடரை நோக்கி, என் பிரியமுள்ள பிள்ளைகளே, மறிக்கப் போகிற உங்களுடைய தகப்பனாராகிய எனக்கு கடைசி உபசரணை செய்ய வாருங்கள். என் சரீரத்துக்கு பரிமளங்களை கொடுக்க வேண்டாம். ஆனால் நான் சர்வேஸ்வரனிடத்தில் கிருபை அடையும் பொருட்டு தேவ சங்கீதங்களை பாடி கண்ணீர் சொரிந்து என் ஆத்துமத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். இனிமேல் கோவிலில் நீங்கள் கூடும்போது எப்போதும் என்னை மறவாமல் எனக்காக பிரார்த்தித்துக் கொள்ள வேண்டும் என்றார். அர்ச்சிஸ்டர் அமிதநாதரோவென்றால் எனக்கு மகனும் ஆண்டவருமான தேயோதோசியுஸ் ராயனுடைய ஆத்துமத்தை மோட்சத்தில் பிரவேசிக்க பண்ணுமளவும் என்னுடைய ஜபங்களையும் தபங்களையும் அழுகையையும் தவ கிரியைகளையும் விட்டுவிடுகிறதில்லை என்றார். தமது தாயாரான அர்ச்சிஸ்டர் மோனிக்கம்மாள் செத்த பிற்பாடு அர்ச்சிஸ்டர் அகுஸ்தீன் எழுதின சுகித வாக்கியமாவது, எனக்கு மகிமையும் உயிருமாயிருக்கிற என் சர்வேசுரா, இப்போது என்னுடைய தாயாரின் புண்ணியங்களை உம்மிடம் விவரித்து பேசாமல் அவளுடைய பாவங்களுக்காக உம்மை பிரார்த்தித்துக் கொள்ளுகிறேன். அவள் பேரில் இரக்கமாயிரும் இரக்கமாயிரும் சுவாமி. அவளுக்கு கடின தீர்வை இடாதேயும். கர்த்தாவே, அவள் மறிக்கப் போகிற தருணத்தில் தன்னுடைய சரீரத்தை நினைக்கவும் இல்லை, அதற்கு மகிமையான அடக்கத்தை பண்ண கேட்டதுமில்லை என்று நினைத்தருளும். திவ்ய பூசையிலே
பாவங்களை போக்குகிற பழி ஒப்புக்கொடுக்கப்படுகிறதை அறிந்து அந்த திவ்ய பூசையில் தன்னை நினைக்க வேண்டுமென்று மாத்திரமே கேட்டுக்கொண்டாள். அதனால் என் ஆண்டவரான சர்வேசுரா, இப்போது நான் எழுதினவைகளை வாசிக்கப் போகிற உமது ஊழியரும் என் சகோதரருமான சகலரும் உம் அடியாளாகிய மோனிகா என்ற அம்மாளை நினைத்து அவளது ஆத்துமத்துக்காக வேண்டிக் கொள்ளும்படி கிருபை செய்தருளும் என்று எழுதி வைத்தார். மேலும் இந்த மகா சாஸ்திரியானவர் மரித்தவர்களுக்கு செலுத்த வேண்டிய கடமைகளை குறித்து ஒரு நேர்த்தியான புத்தகத்தையும் எழுதி வைத்தாராம். இது அளவின்றி விரியும் என்று அஞ்சி அர்ச்சிஸ்டர் கிறிஸ்தோமோஸ், அர்ச்சிஸ்டர் எரோனிமோஸ், அர்ச்சிஸ்டர் பசிலியார், அர்ச்சிஸ்டர் சிரில், அர்ச்சிஸ்டர் கிரகோரியார் முதலான பழைய வேத பாரகர் எழுதினவைகளை விவரித்து காட்டாமல் முன் சொன்னது புத்தி உள்ளவர்களுக்கு போதும் என்று நினைத்திருக்கிறோம். இப்போது சொன்னபடி அப்போஸ்தலர் நாளில் இருந்தவர்கள் துவக்கி இந்நாள் வரைக்கும் வழங்கின வேத பாரகர் எல்லோரும் செத்தவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறது திருச்சபை முறைமை என்று எழுதியதை மறுத்தவர் ஒருவரும் இல்லாமையால் அப்போஸ்தலர் படிப்பினையால் துவக்கி திருச்சபையில் வழங்கின முறைமை இதுவே என்று சொல்ல கடவோம். ஆயினும் உத்திரைக்கிட ஸ்தலம் இல்லாமல் இருந்தால் செத்தவர்களுக்காக செய்யும் வேண்டுதல் அபத்தம்தானே. ஆகையால் செத்தவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறது அப்போஸ்தலர் படிப்பினையால் வந்த திருச்சபையின் முறைமை என கொள்ள உத்தரைக்கிட ஸ்தலம் உண்டென்று அப்போஸ்தலர் படிப்பித்தது சத்திய விசுவாசம் அல்லோ? கடைசியில் சத்தியம் வலுவாத திருச்சபையின் விசுவாசம் அதன் மட்டில் ஏதென்று நன்றாக அறியத்தக்கதாக புளோரன்ஸ் என்கிற பட்டணத்தில் கூடின சகல மேட்டிராணிமார்களுடைய சங்கத்தில் பிரசித்தி படுத்தப்பட்ட தீர்மானத்தை கேட்க கடைவீர்கள். மெய்யான மனஸ்தாபப்பட்டு பாவிகள் தவ கிரியைகளினால் தங்களுடைய பாவங்களுக்கு இவ்வுலகத்தில் பரிகாரம் பண்ணும் முன்னே செத்தால் அவர்களுடைய ஆத்துமங்கள் உத்திரைக்கிற ஸ்தலத்தின் வேதனைகளில் சுத்திகரிக்கப்படும். அப்போது இந்த ஆத்துமாக்களை உயிருள்ள கிறிஸ்தவர்களுடைய மன்றாட்டினால் மீட்டு ரட்சிக்க கூடும் என்பது மெய்யான சத்தியம் என்கிறதினால் அவைகளை குறித்து திவ்ய பூசை பண்ணுகிறதும் ஜெபங்களை பொழிகிறதும் பிச்சைகளை இடுகிறதும் மற்ற தர்மங்கள் செய்கிறதும் திருச்சபையினுடைய வழக்கமும் கட்டளையும் ஆமே. அதல்லாமலும் 1583 ஆண்டில் திருவெந்த் என்னும் நகரில் கூடின மிகவும் பேர் பெற்ற சமஸ்த சங்கத்தில் மேட்டிராணிமார்கள் உத்தரிக்கிற ஸ்தலம் இருக்கிறதென்றும் திருச்சபையின் விசுவாசம் அது என்றும் சொன்ன பிற்பாடு இந்த பரம சத்தியத்தை குருக்கள் எல்லோரும் தங்கள் விசாரணை கிறிஸ்தவர்களுக்கு குறைவின்றி போதித்து அவர்கள் அதை சரிவர ஒத்துக்கொள்ளும்படியாய் செய்ய வேண்டும் என்று தீர்மானித்தார்கள். கிறிஸ்தவர்களே, இப்போது விவரித்து காண்பித்த உதாரணங்களினால் உங்களுடைய விசுவாசத்தில் சற்றாகிலும் தத்தளிக்காமல் நிலைத்து நிற்க வேண்டியது மன்றியே மேன்மேலும் உங்களுடைய சுகிர்த மன்றாட்டுக்களினாலும் உத்திரைக்கிற ஸ்தலத்து ஆத்துமாக்களுக்கு ஆறுதல் வருவித்து உதவியை செய்ய கடவீர்களாக. புதுமை நவம்பர் 3 800 வருஷத்துக்கு முன்னே வலுவாத பக்தி விசுவாசத்தாலும் தேர்ந்த சாஸ்திர படிப்பாலும் செய்த மற்ற அற்புதங்களினாலும் பிரபல்யமான பேர் பெற்ற அர்ச்சிஸ்டர் பெர்னர்டூஸ் என்கிறவர் விளங்கிக் கொண்டிருந்தார். அவர் உண்டு பண்ணி பிரசித்திப்படுத்தின சுகிர்ந்த புஸ்தகங்களில் அர்மாக்கு பட்டணத்தின் மேற்றாணியாரான அர்ச்சிஸ்டர் மலக்கியாருடைய சரித்திரத்தை இன்பம் நிறைந்த சொற்களோடு எழுதி வைத்தார். இந்த மேற்றாணியார் தான் ஜீவித்த நாளெல்லாம் உத்தரிக்கிற ஆத்துமாக்களின் பேரில் மிகுந்த பக்தி இரக்கமாயிருந்து அவர்களுக்கு உதவி பண்ண தம்மாலே செய்யக்கூடுமான புண்ணியம் எல்லாவற்றையும் செய்வார். அவர் குருவாகும் முன்னே மறித்த எளியவர்களுடைய ஆத்மாக்களுக்கு ஆறுதல் வருவிக்கத்தக்கதாக வேண்டிக் கொள்ளுகிறதும் அல்லாமல் அவர்களுடைய அடக்கத்துக்கும் போவார். சில சமயங்களில் அவர்களுக்கு தம் கரங்களினாலே
வேண்டிய பணிவிடை செய்து அடக்கம் பண்ணுவார். அவர் இந்த தர்ம கிரியைகளை செய்யுமிடத்தில் இவ்வுலக செல்வ மகிமையின் பேரில் மிகவும் பற்றுதலாயிருந்த மதலை நம்மாள் என்னும் அவருடைய சகோதரியான ஒருத்தி அவரை நகைத்து சொன்னதாவது, உயர்ந்த கோத்திரத்திலே பிறந்த உமக்கு இந்த நீச தொழிலை செய்வது தகுமோ? புத்தி இல்லாதவரே, உமது பரம்பரை மகிமையை கெடுக்கிறவரே, இப்பேற்பட்ட வேலையை விட்டு செத்தவர்கள் தங்கள் செத்தவர்களை அடக்கம் செய்ய விடுவீராக என்பாள். இதையும் மற்ற ஆத்திரமூட்டும் வார்த்தைகளை அவள் சொன்னாலும் அவர் தான் துவக்கிய நற்கிரியைகளை துவிட்டார் அல்ல. சில வருஷத்துக்கு பிற்பாடு அந்த பெண் பிள்ளையானவள் இன்னும் நல்ல வயதுள்ளவளாய் இருந்தாலும் தக்க ஆயத்தத்தோடு மரணத்தை அடைந்தாள். ஆயினும் தன்னுடைய சகோதரரான மலக்கியார் ஆத்மாக்களை குறித்து செய்த நற்கிரிகைகளை நகைத்ததினாலே சகலத்தையும் அறிந்த சர்வேஸ்வரன் அவள் உத்திரிக்கிற ஸ்தலத்தில் மிகவும் உபாதிக்கப்பட தீர்வை விதித்தார். அர்ச்சிஸ்டர் மலக்கியாரோவென்றால் வெகுநாள் அவளது ஆத்மத்தை குறித்து திவ்ய பூசை பண்ணி ஜெபித்து தவங்களை நடப்பித்த பிற்பாடு இந்த ஆத்மம் ஏடேறி இருக்குமென்று எண்ணி ஒன்றும் செய்யாது போனார். ஒரு மாதம் கடந்த பின்பு இந்த ஆத்மம் துக்க வருத்தத்தோடு கோவிலிலே பிரகாசிக்க கூடாத வகையாய் அவருக்கு காணப்பட்டு, தேவரீர் ஒரு மாதம் முழுவதும் என் ஆத்மத்திற்காய் பூசை பண்ணாததின் நிமித்தம் நான் படுகிற வாதனைகளில் ஒரு ஆறுதலும் இல்லை என்றது. இந்த அர்ச்சிஸ்டவர் இந்த ஆத்மத்திற்காய் மீண்டும் பூசை பண்ண துவக்கினார். சில காலத்துக்கு பிறகு இந்த ஆத்மம் கோவிலில் பிரவேசித்தாலும் பீடத்துக்கு கிட்ட வரக்கூடாமல் இருக்கிறதை மேற்றாணியார் கண்டார். ஆனதினால் அவர் அநேக தான தருமங்களை செய்ததுமல்லாமல் இந்த ஆத்மத்துக்காக மகாபக்தியோடு திவ்ய பூசையும் செய்து கொண்டு வந்தார். கடைசியிலே இந்த ஆத்மம் மேன்மையும் மகிமையுமான வஸ்திரம் அணிந்து மிகுந்த சந்தோஷ பிரதாபத்தோடு உத்திரிக்கிற ஸ்தலத்தை விட்டு மோட்சத்திற்கு போகிறதை இவர் தரிசித்தார். அவரோவென்றால் வெகு வருஷ காலத்துக்கு தேவ ஊழியங்களை நடத்தின பிற்பாடு தாம் உத்தரிக்கிற ஆத்மாக்களின் திருநாளிலே அர்ச்சிஸ்டர் பெர்னர்டூஸ் என்பவர் உண்டு பண்ணின சபைக்கு தலையான ஸ்தலமாகிய மடத்தில் பாக்கியமான மரணத்தை அடைந்தார். அத்திருநாளில் செய்யப்படும் எல்லா பூசைகளிலும் தர்மங்களிலும் வேண்டுதல்களிலும் தனக்கு பங்கு கிடைக்கும் பொருட்டாக அந்நாளிலே அவர் சாக விரும்பினதும் அல்லாமல் அம்மடத்தில் இருக்கும் சகலமான சன்னியாசிகள் தமது ஆத்மத்தை குறித்து பூசை முதலான தவ தர்மங்கள் செய்வார்கள் என்பதினாலே அவ்விடத்தில் தாம் மறிக்க ஆசித்து கொண்டிருந்தார். அப்படியே தேவ சித்தத்தால் அவருக்கு சம்பவித்தது என்று அர்ச்சிஸ்டர் பெர்னர்டூஸ் எழுதினார். நல்ல வித்திலிருந்து அநேக கிளைகள் கிளைத்து அதிக பலனை கொடுக்குமா போல மேற்சொன்ன புதுமையினால் உங்களுக்கும் அநேக ஞான பிரயோஜனம் வரத்தகும். முதலாவது, அர்ச்சிஸ்டர் மலக்கியாரின் சகோதரியானவள் அவர் ஆத்மங்களை குறித்து செய்யும் நற்கிருத்தியங்களை இகழ்ந்து பழித்ததினாலே இளம் வயதில் செத்து உத்திரிக்கிற ஸ்தலத்தில் வெகு காலமாய் வேதனைப்பட்டாள் என்று கேட்டீர்களே, அவளுக்கு சம்பவித்தாற்போல உங்களுக்கும் வராதபடிக்கு உத்தரிக்கிற ஆத்மாக்களுக்காக திருச்சபையில் செய்யப்படும் பூசை, மோட்ச விளக்கு முதலிய சுகிர்த ஆச்சாரங்களை நீங்கள் புறக்கணிக்காமல் இருக்கிறதும் அல்லாமல் அர்ச்சிஸ்டர் மலாக்கியாரை கண்டு பாவித்து இவைகளை பக்தி விசுவாசத்தோடு அனுசரித்து கொண்டு வர வேண்டும். இரண்டாவது, அர்ச்சிஸ்டர் பெர்னர்டூஸ் சொன்னது போல திவ்ய பூசையானது பாவங்களை போக்கவும் பேயினங்களை ஜெயிக்கவும் உத்தரிக்கிற ஆத்மாக்களை மோட்சத்தில் சேர்க்கவும் மிகவும் வல்லமையாயிருக்கிறது என்கிறதினால் திவ்ய பூசையை அடிக்கடி காண வேண்டியதுமன்றி கூடுமையானால் அதை செய்விக்க வேண்டும், காணிக்கை கொடுத்தல் வேண்டும். மூன்றாவது, மேற்சொன்ன புண்ணியவதியினுடைய ஆத்மம் உத்திரிக்கிற ஸ்தலத்திலிருந்து மீட்டு ரட்சிக்க அர்ச்சிஸ்டர் மலக்கியார்
அத்தனை பூசை முதலான தர்மங்களை செய்து கொண்டிருக்கையில் அநேக பெரிய பாவங்களை கட்டி கொண்டிருக்கிறவர்கள் நல்ல ஆயத்தத்தோடு செத்திருந்தாலும் வெகு காலம் உத்தரிக்காமல் ஈடேறுவார்கள் என்று நினைக்கத்தக்கதாயில்லை. ஆனதினாலே செத்து போன உங்களுடையவர்களை குறித்து நீங்கள் ஜெபித்து பிரயாசைப்பட்டு ஒருபோதும் அந்த புண்ணியத்தை விடக்கூடாது என்று அறிய கடவீர்களாக. ஜெபம். நித்திய பிதாவே, பெற்றோர், பந்துக்கள், சிநேகிதர், உபகாரிகள் முதலியவர்களை தக்க விதமாய் நேசித்து அவர்களுக்கு வேண்டிய நன்மை சேயை கற்பித்தருளினீரே. ஆகையால் எங்களை பெற்று அன்போடு வளர்த்து ஆதரித்தவர்களும் பற்பல உபச்சாரம் எங்களுக்கு செய்தவர்களும் எங்கள் பந்துக்கள், சிநேகிதர் முதலானவர்களும் தேவனை நீங்கி நித்திய காலம் உம்மை சந்தோஷமாய் தரிசித்து கொண்டிருக்கிற தேவரீர் கிருபை செய்தருள வேண்டுமென்று உம்மை மன்றாடுகின்றோம். ஆமேன். மூன்றாம் நாளில் அடிக்கடி சொல்ல வேண்டிய மனவல்லைய ஜெபம். இயேசுவே, எங்கள் பேரில் தயவாயிரும். மூன்றாம் நாளில் செய்ய வேண்டிய நற்கிரியையாவது உத்தரிக்கிற ஆத்துமாக்களை குறித்து பிச்சைக்காரருக்கு பிச்சை கொடுக்கிறது. மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்களுக்காக இயேசு கிறிஸ்துநாதருடைய ஐந்து காயங்களை குறித்து ஜெபிப்போம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் மர்ச்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக, எங்கள் அணிதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும், எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை இரட்சித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தர் உடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அர்ச்சிஷ்ட மரியாயே, சர்வேஸ்வனுடைய மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆம்மேன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் மகிமை உண்டாவதாக, ஆதியிலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாறக் கடவுது. ஆமேன். மனவல்லிய ஜபம். நித்திய பிதாவே, இயேசு கிறிஸ்துநாதருடைய விலைமதிப்பற்ற திரு இரத்தத்தை பார்த்து கிருபையாயிரும்.